தருவல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்து போட்டுப்ப சரி ஏய் கட் பண்ணு சொல்றி கண்டு கட் பண்ணு சொல்றி Hey guys, welcome back to my channel. So, our channel name is now Hi, I'm Kali. Yes, iniki naanga indha video la enna panitirukkom pathina yes, the deep corrections of any relationships, okay? So, endha relationship liyum vandha nama endha lo deep ah irukkom, nammoda love eppadi acknowledge aaguda illaya. So, we have a deep conversation konna pogalam indha maari or book la padichom. So, adha endha book nu neengale kandupidinga, okay? So, adha comment la solreenga, okay? அண்ட் வந்து ஸோ அதை வந்து நாங்கள் ட்ரைவும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஓகே ஸோ அந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த கொஷின்ஸ் இருக்கும் 3 questions இருக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு 3 questions அந்த 3 questionக்கு நாங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறோன்றது தான் பார்ப்போம் ஓகே ஸோ எஸ் வாங்க வீடியோ போதும் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 questions கேட்பேன் ஓகே அந்த 3 questionsக்கு நீ ஹானஸ்டாக ட்ரூவாக பதில் சொல்ல ஓகே ஸோ இது எதுக்குன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எப்படி நம்ம எந்தளவுக்கு டீப்பாக இருக்கும் ஸோ த வே வி யூஸ் டு பி அதெல்லாம் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்மளே டீப்பாக ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் பிடிச்சவங்களே எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஓகே ஸோ இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் போதும் நீங்கள் பேரண்ட்ஸ் லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட வேணாலும் இது வேணாம் ஸோ லைக் உங்களோட ஃபேவரட் பர்சன்ஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஓகே ஸோ த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா ஸோ எதெல்லாம் வந்து நீ வந்து என்கிட்ட ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் ப்ளஸ்ஸாக இருக்க உனக்கு அது பிடிச்சிருக்கு என்னோட ப்ளஸ்ன்னு நீ நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன சொல்லு ப்ளஸ் அப்படின்றது வந்து எல்லா டைம்லேயுமே வந்து இவ்வளோ ஹிக்டிக்காக அந்த டே போனாலும் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நிதானமாக பொறுமையாக யோசிக்கிறதாகட்டும் இல்லை வந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் திடீர்னு நான் வந்து ரொம்ப லவுடாக நான் வந்து என்ன சொல்கிறேன் கத்துற ஏதாவது பண்ணுறேன் ஃபேமிலியே வந்து லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பண்ணால் கூட எனக்கு வந்து நீ புரிய வைப்பேன் ரைட்டு நீ சொல்றது மட்டும் தான் கேட்பாது வேற விஷயம் ஆனாலும் வந்துட்டு என்ன சொல்றது கரெக்டாக எனக்கு வந்து புரிய வைப்பா அந்த ரைட் டைம்ல வந்து எனக்கு நீ கொடுக்குற அந்த ஒரு அட்வைஸ் ஆகட்டும் இல்லை இந்த டைமில் கோவப்பட்டு இந்த விஷயத்த வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த மெமரிஸ் இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது நீ கோவப்படக்கூடாது ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு செகண்ட் வந்து உங்களோட ஸ்பாயிலர் பண்ண அந்த மூமெண்ட்டை வந்து அந்த ப்ரெசண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணும் ஒரு சில விஷயம் கிடைக்கல கிடைக்கல கச்சா முச்சா சொல்லும் உன்னோட பாசிட்டிவிட்டி எவ்வளோ பிரச்சனை போனாலும் அதை வந்து கரெக்டாக வந்து நீ சரி பண்ணுவேன் ஓகேவா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து உன்னோட ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ ஃபிலாசபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது வேறு விஷயம் ஆனால் நீ வந்து எனக்கு கரெக்டாக கொடுக்குற பற்றியா அதனால் வந்து ஈஸியாக என்னோடய லைஃப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஃபிலாசபி ஆகட்டும் எனக்கு புரிய வைக்கிறதாகட்டும் உன்னோட இன்ஃபர்மேஷன் உன்னோட நாலேஜ் எல்லாமே நீ எனக்கு ஷேர் பண்ணுறதாகட்டும் ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹானஸ்ட்டாக வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன் காம்ப்ளிமெண்ட் ஓகே ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து ஏன் கொடுக்குறேன் ஆக்சுவலி நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் நான் வந்து இப்போ நான் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஓகேவா ஏன்னா வந்துட்டு நீ தான் சொல்லியிருக்க அந்த டைமில் தான் நீ இப்போ தான் நல்லா இருக்க டக்குனு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் ஓகே ஆவேன் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால அப்படின்னு நான் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது எல்லாம் போகிறேன் ஃபாலோ பண்ணேன்னா அதை நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ஆமாம் அன்றைக்கி எஃபோர்ட் போட்டோன்னு எடுத்துப்பீங்க அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அடுத்து வந்துட்டு நீ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா உனக்கு நீ எந்தெந்த விஷயம்லாம் மிஸ் பண்ணியோ அது எல்லாமே வந்து எனக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எஸ் அது வந்து உன் பாசிட்டிவிட்டி ஸோ இது செகண்ட் க்வெஸ்சன் ஓகே ஸோ எதெல்லாம் வந்து நான் செய்கிற விஷயம் வந்து உனக்கு அஃபெண்ட் ஆகுது உனக்கு உன்ன பாதிக்குது அந்த விஷயங்கள்லாம் செய்யற விஷயம் வந்து உனக்கு நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகுது உனக்கு அது கஷ்டமா இருக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் உன்னை ஹர்ட் பண்றேன் அந்த மாதிரி எதெல்லாம் வந்து உனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகுது நான் இது பண்றது உனக்கு அஃபெண்ட் ஆகுது அந்த விஷயம் பண்ணுறது எனக்கு அஃபெண்ட் ஆகுது அப்படின்னா பாதிக்குதுன்னா மெயினாக வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் வந்து பட்டுன்னு வந்து நீ என்ன வந்து டேமேஜ் பண்ணிடுவேன் அவமானப்படுத்திடுவேன் அதனால வந்துட்டு அது லைட்டாக கொஞ்சம் அது மட்டும் லைட்டாக அஃபெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்து வந்துட்டு இன்னொன்று என்னென்னா டக்குன்னு இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் நான் தான் சொல்கிறேன் கலை நான் ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அது வந்து எனக்கு லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும் உங்ககிட்டருந்து அது நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம் ஏன்னா திடீர்னு அவசரத்துக்கு தண்ணி கேட்டால் கூட நீ இப்படிலாம் பண்ணனா செத்துருவேன் அதனால ஓகேவா இது ஒரு ரெண்டாவது அடுத்து வந்துட்டு மூணாவது என்னதுன்னா என்னை வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து என்னை வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறியோ அப்படின்னு எனக்கு தோணுது அது வந்து உனக்கு மைனஸாக அது எனக்கு மைனஸாக அமைதான்னு தெரியல என்னை வந்து எக்ஸ்போஷர் பண்ண விடாமல் கொஞ்சம் ரொம்ப ஓவர் கேரிங் ஓகே பட் ஓவர் ப்ரொடெக்டிவாக என்னை ரொம்ப அடிப்பட விடாமல் பார்த்துக்கிட்டேன்னா என்னை கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஸோ அது வந்து இதெல்லாம் உனக்கு நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகும் நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகும் ஓகே கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே சரி
மூணாவது க்வெஸ்சன் என்னன்னா, ஸோ நான் எந்த விஷயம்லாம் செய்யறது வந்து உனக்கு வந்து ரொம்ப லவ்வாக ஃபீல் ஆகுது, இதெல்லாம் செய்யும்போது கலை வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா அப்படின்னா, எந்த விஷயம் நான் செய்யறது வந்து உனக்கு ரொம்ப அன்பாக இருக்கு, அன்பாக தெரியுது, அந்த லவ்வாக தெரியுது, எல்லாம் உனக்கு லவ்வாக புரியுது கன்வே ஆனது அப்படின்றது லவ் லாங்குவேஜ் இருக்குற க்வெஸ்சன். இதெல்லாம் வந்துட்டு லவ்வாக தெரியுதுன்னா கேரிங்காக பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன், இதை வந்து எங்கே கூப்பிட்டு போனாலும் சரி எனக்கு எனக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீ வந்து என்னை நல்லா பார்த்துப்பேன். அது வந்து ஒரு உன்னோட லவ் சைனாக இல்லை ஒரு லவ் லாங்குவேஜாக இருக்கு நான் நினைக்கிறேன். ஐ பர்சனலி ஃபீல் தட். அடுத்து வந்துட்டு வேணான்னு சொன்னால் கூட நீ வந்துட்டு இந்த விஷயத்த நீ வந்து ட்ரை பண்ணி பாரு, ட்ரை பண்ணாமல் வேணான்னு சொல்லாத, இது சாப்பிட்ற விஷயத்தாகட்டும் இல்லை என்ன வந்துட்டு அவள் வந்து எனக்கு எடுத்து கொடுக்குற அவுட்ஃபிட்ஸ் ஆகட்டும் எல்லாமே சரி. ஸோ அது வந்து ட்ரை பண்ணிட்டு அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் நோ சொல்லிடுவேன். ஸோ வந்துட்டு காசு வந்து தான் வர சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் அப்புறம் ட்ரை பண்ணோன்னே எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நீ வந்து எனக்கு சொன்னனால தான் அதை ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயம். அடுத்து வந்துட்டு நீ வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, எனக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் வந்துட்டு உனக்கு கிடைச்ச எல்லா விஷயமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது, ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீ தான் வந்துட்டு என்னோட ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீ வந்து எனக்கு எடுத்து கொடுக்குற காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து நீ எனக்கு எடுத்து கொடுக்குற இயரிங்ஸ் ஆகட்டும், இது போட்டு இது பேட்ச் பண்ணு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஸோ நீயும் சரி மம்மியும் சரி ரெண்டு பேருமே என்னோட ஸ்டைலிஸ்ட்டே வச்சுக்கலாம். என்னோட அவுட்ஃபிட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் காரணம். ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மேக்கப்பு, மேக்கப் வந்து நான் போட மாட்டேன் உங்ககிட்ட, நான் மேக்கப்பே போட மாட்டேன், அது ஒரு விஷயம். அதுக்கே நீ சொல்லி காமிச்சிட்டேன். இப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னா வந்து நீ திடீர் திடீர்னு பாஸ் பண்ணுறேன், ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, லவ் யூ குணா அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு எப்போல்லாம் வந்து நான் வீக்காக இருக்கணும், நான் வந்து ரொம்ப ப்ரோக்கனாக இருக்கணும், அப்போ வந்து எனக்கு வந்து ரைட் டைமில் வந்துட்டு நீ வந்து ஹெல்ப் பண்ணுவேன். நான் மெயினாக வந்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட மட்டும் நான் ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் உங்ககிட்ட பண்ணியிருப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து ரைட் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் மூஞ்சி பார்த்து. அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ரொம்ப ரைட் டைமில் ஹெல்ப் பண்ணுவியா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ க்வெஸ்சன்ஸ். ஸோ நான் அப்புறம் என்னோட வெர்ஷன் இருக்கு. ஸோ எஸ் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். ஓகே. ஸோ எஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ். சரி ஓகே கலை, இப்போ நீ சொல், நீ வந்துட்டு என்கிட்ட வந்து என்னென்னலாம் விஷயம் வந்து ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கிட்ட வந்து நான் என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், காலைல எழுந்துச்சி கடைக்கு போகணும், கரெக்டாக போயிட்டு வந்துடுவான், எது சொன்னாலும் வந்து சுறுசுறுப்பாக செய்வா. பட் ஆனால் முக்கியமான நேரத்தில் கழுத்து இருப்பாள், அது ஒரு மைனஸும் வந்து மைனஸ். சரி, இது ப்ளஸ் தான். ப்ளஸில் வந்து நீ ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்ப, ரொம்ப ஆக்டிவாக எல்லா வேலையும் செய்வேன். அப்புறம் வீட்டில் வந்து நான் எங்கே ரொம்ப டயர்டாக வெளியே போயிட்டு வந்தேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னா காஃபி எல்லாம் வேணுமாதிரி, காஃபி வேணுமாடி, கார்லிக்ஸ் வேணுமாடி இதெல்லாம் கேட்பேன். அப்போ கொஞ்சம் பாசமாக இருக்கும், அது ஒரு அது எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் உங்களோட ப்ளஸ்ஸான விஷயம், நீ நல்லா கவனிச்சுப்பேன், நல்லா எப்பயாவது நல்லா சமைச்சு கொடுப்ப, ஏதாவது டெலிஷியஸாக ஏதாவது செய்வேன் பாஸ்தா அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களோட ப்ளஸ், நல்லா குக்கிங்லாம் உங்களோட இது பண்ணுறது அதெல்லாம் ப்ளஸ். அப்புறம் அது இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நல்லா ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பேன், அது வந்து என்கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடிக்காது, என்னோட ப்ளஸ்ஸு நான் சொல்கிறேன். அப்படியே நானே நான் எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணணும், பட் நீ பாட்டுக்கு பண்ணிட்டுருப்பேன், எனக்கு கொஞ்சம் காண்டாக இருந்தாலும் இவ்வளவு என்ன இருக்குது வேறு ஒல்லியாக வரும், கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ், ஹெல்த் கான்சியஸ் மாதிரி கொஞ்சம் ஓவராக ஒர்க் அவுட்லாம் காலைல எழுந்துச்சி விஜயாரசம் பண்ணிட்டுருப்பான், ஒர்க் அவுட் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்சம் டயட்லாம் ஃபாலோ பண்ணுவேன் கரெக்டாக, பண்ண மாட்டேன் உன்னை பார்த்து அவங்களாம் நம்மளும் பண்ணும் அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து உன்னோட ப்ளஸ், நீ டயட் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது, நைட்ஸாக இது பண்ண மாட்டேன், அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் உன்னோட ப்ளஸ். அப்புறம் நல்லா பேசுகிற, அழகாக பேசுகிற, போய் வெளியே போயிட்டு எம்சிலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கே டவுட் இல்லை நான் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாளா அப்படின்னு தெரிய. ஸோ அதெல்லாம் பண்ண ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே ஓகே. அப்புறம் நல்லா ப்ரொனவுன்சியேஷன் நல்லா பண்ணுறேன், அந்த
இங்கிலீஷ் ஹேண்ட் க்ரீம் எல்லாமே நல்லா இருக்குது, உன்னோட ஹேண்ட் க்ரீம் இருக்குது. பட் நம்ம சேனலுக்கு ஒரு எஃபர்ட் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் சரி ஓகே பாசிட்டிவ் அவ்வளோதான். ஒரு விஷயம் பிளான் பண்ணி கரெக்டா நடக்கலனா நீ அப்படியே மொத்தமா கொலாப்ஸ் பண்ற மாதிரி அப்படியே சண்டை போட்டு எனக்கு வந்து பிளான் வந்து அப்படியே மைனஸ் ஆயிச்சு மிஸ் ஆயிச்சுனா எனக்கு ரொம்ப டெம்பரன்ற மாதிரி ரொம்ப கடுப்பேத்துவா, ரொம்ப சண்டை போட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. அடுத்து பிளான் பி க்கு போவாம அப்படியே பிளான் இதுலயே ஸ்டக் ஆகி மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்றது அது பிடிக்காது எனக்கு. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, பீஸ் பேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் செகண்ட் விஷயம் வந்து ஓவரா நான் தான் கரெக்ட் அப்படின்னு திடீர்னு ஒரு சீன் வரும், அந்த இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஈகோயிஸ்டிக்காக வந்தப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இதுதான் உண்மைன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு உண்மையை கண்டுபிடி உண்மையை இது பண்ணிக்கணும். எந்த படித்தாலும் சரி மற்றவங்க சொன்னாலும் சரி அதில் நம்ம அறிவுக்கு எது உண்மையோ அதை அதை தான் ஒத்துக்கணும். தவிர ஏதாவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அதுதான் உண்மைன்னு வந்து இது பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இது எனக்கு கொஞ்சம் அஃபெண்ட் ஆகும், எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது, யாரும் சொன்னால் டக்குனு புரிஞ்சு வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படுறது இதெல்லாம் நெகட்டிவான விஷயம். அண்ட் இன்னும் கொஞ்சம் காமன் சென்ஸ் சரௌண்டிங் சென்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. அதில் தான் நமக்கு நிறைய சண்டையும் வரும். அதுதான் கொஞ்சம் ஸ்கில் கொஞ்சம் சரௌண்டிங் அவேர்னஸ் சரௌண்டிங் அவேர்னஸ் ஓகே. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் கற்றுக்கணும். நான் சொல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை புரிஞ்சிக்காமல் அது வரும் இது பண்ணுறது அது கொஞ்சம் கடுப்பாக இன்டெலிஜென்ட்டாக கொஞ்சம் கோவம் வரும் நிறைய அந்த மாதிரி பண்ணுவா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. ஓகே ஓகே லாஸ்ட் க்வெஸ்சன். சரி ஓகே கலி நீ சொல்லு, உனக்கு வந்து எந்த விஷயம்லாம் நான் பண்ணுறது வந்து உனக்கு வந்து ஒரு லவ் லாங்குவேஜாக இருக்குது, ஒரு லவ் சைனாக இல்லை வந்து நீ ரொம்ப லவ்வாக ஃபீல் பண்ணுறது? சரி எந்த விஷயம்லாம் நீ பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப லவ் ஃபீல் ஆகுதுன்னா பாசமாக தெரியுதுன்னா எல்லாம் நீ ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறது வந்தோடனே சரி காஃபி குடிக்கிறியா டீ போடவா இல்லை காஃபி போடவா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கேரிங்காக பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் லவ் லாங்குவேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எது பிடிக்கும் அப்படின்னா சமைச்சு கொடுக்கறது. ஸோ அதில் வந்து உன்னோட அன்பு வந்து நிறையா காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹக் பண்ணுறது, ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது ரொம்ப நான் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகும்போது டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து ஸோ ஹக் பண்ணுறது ஆகட்டும் கேரிங்காக இருக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாசமாக இருக்க மாதிரி இருக்கும், ஸோ யாரோ நமக்கு அது இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனப்பாக பேச முடியுது நிறைய விஷயங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் என்னால் நிறைய கன்வே பண்ண முடியாது, புரியவும் புரியாது உனக்கு. இப்போ எதுவும் கொஞ்சம் கூட நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது, ஸோ புரியுது உனக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிறா அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வல்லரபலாக இருக்கும் போது ஸோ ரொம்ப என்னோடய ரொம்ப நெகட்டிவாக இருக்கு என்னோடய சரௌண்டிங்ஸ் ஆகுது யாருக்குமே சொல்ல முடியல அப்படின்னா கூட உங்ககிட்ட சொல்ல முடியுது. கொஞ்சம் அந்த ஒரு இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப லவ்வாக ஃபீல் ஆகுது. ஓகே ரிசல்ட் பண்ணுறா. அப்புறம் அன்பாக பார்த்துக்கிறது பாசமாக பார்த்துக்கிறது இதெல்லாம் இதெல்லாமே அந்த அட்டாச்மெண்ட் இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப லவ்வாக ஃபீல் ஆகுது. ரொம்ப பாசமாக தெரியுது பாச பாசமாக சரிதான். தேங்க்யூ. ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதேமாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் லவ் லாங்குவேஜ் எப்படி இருக்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டீப்பாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த புக்கிலேருந்து எடுத்துருக்கோம், எந்த ஒருத்தர்கிட்டருந்து நாங்கள் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்றது சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாலே நல்லா இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு ப்ளஸ் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டியாக ஃபீல் ஆகும், ஒரு ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயம். நம்மளோட நெகட்டிவ் நமக்கே அப்புறம் ரொம்ப ப்ராம்ப்டாக தெரியும். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து கொஞ்சம் அந்த அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லது பண்ணணும்னு நினச்சி அவங்களுக்கு கெட்டதாக தெரியுது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே சேஸ் அதே தான். நம்ம வந்துட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை ஃபேமிலிக்கிட்டயோ இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பேஷன்ஸ் கேட்டு பாருங்கள், நீங்களும் இல்லை ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எஸ் சார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே பாய்.